ஞானத்துக்காக ரெண்டு நாளாகமும் 26 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தர் அவன் காரியங்களை என்ன செய்தார்? வாய்க்க செய்தார். இந்த வசனத்தில் இருந்து சில பிரயோஜனமான கருத்துக்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்திலே தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில், Who was this சகரியா? இந்த சகரியா ஒரு ராஜாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பாக்டை, இந்த ராஜா கர்த்தரை தேடக்கூடிய ஒரு தூண்டுதலை கொடுத்த ஒரு மனிதன் என்றால், இவன் ஒரு ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாகவே அவன் இருந்திருக்க வேண்டும். இந்த ராஜாவை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக இந்த சகரியா உடைய வாழ்க்கை, அவனுடைய போதனை இந்த ராஜாவை கர்த்தரை தேடுவதற்கு தூண்டிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் சகரியா என்ற பெயரில் 27 பேர் அழைக்கப்படுகிறார்கள். அதில் 3 பேர் மிகவும் நமக்கு ஃபேமஸ் ஃபிகர்ஸாக நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஸோ அவர் அல்ல இது. அவரை குறித்து நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகரியாவின் புஸ்தகம் 1:1 வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், பெரக்கியாவின் குமாரனாகிய சகரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொல்லுங்க? பெரக்கியாவின் குமாரனாகிய சகரியா. இவன் BC 520 512 வருஷங்கள் தான் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தவர். 35 வசனத்திலே இயேசு குறிப்பிடுகிறார், வாசிங்க, மத்தேயு 23:35, நீங்கள் கொலை செய்த பரக்கியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் இரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவன் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் படுகொலை செய்யப்பட்டான். பரக்கியாவின் குமாரன். இவன் ஊழியம் செய்த காலங்கள் 2 தான். BC 520 to 518 வரைக்கும் ஹி ஹட் மினிஸ்ட்ரேட், ஊழியம் செய்தார். பல தரிசனங்களை கண்டவர், ஸ்தோத்திரம். அதை அந்த சகரியா ஒன்று. இரண்டாவதாக ஒரு சகரியாவை பார்க்கிறோம். அவரும் ஒரு தீர்க்க தரிசி தான். அவரும் ஒரு இரத்த சாட்சியாகத்தான் மரித்தார். 2:24:20-21 வசனத்திலே, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால். யோய்தாவின் குமாரனாகிய சகரியா. இந்த யோய்தா என்பவன் ஒரு ஆசாரியன். ஆசாரியனுடைய குமாரன் ஒரு தீர்க்க தரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் ராஜாவாகிய யோவாஸ் ஆட்சி, அதாவது ஸ்தோத்திரம், யோவாசுடைய ஆட்சி காலத்திலே அவனுக்கு விரோதமாக, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லறிந்து கொன்றார்கள். ராஜாவின் கட்டளையின்படி அவனை கல்லறிந்து கொன்றார்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்கள், ஆகையால் கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆகையினாலே யோவாஸ் என்ற ராஜாவின் கோபத்தினாலே அவனுடைய கட்டளையின்படி ஆலய பிரகாரத்தில் என்ன செய்யப்பட்டான்? கல்லறிந்து
கொல்லப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He was ஸ்தோத்திரம் கல்லறிந்து கொல்லப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் அந்த தீர்க்க தரிசியாக இது சொல்லப்படவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சகரியாவின் தகப்பன் யார், அவனுடைய பின்னணியம் என்ன என்று குறிப்பிடவில்லை. முதல் வாசித்தோம், பட்டயத்தால் கொல்லப்பட்ட சகரியா, கல்லறிந்து கொல்லப்பட்ட சகரியா. இங்கே இந்த சகரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுடைய பேக்ரவுண்ட் என்று ஒன்றும் இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. குறிப்பாக இந்த சம்பவமானது கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700-750 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள். அந்த நாட்களில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம். நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8:2 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஏசாயா 8:2 வாசிங்க. அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபரேகியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். ஏசாயா சொல்லுகிறார், நான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை எழுதி ரெக்கார்ட் பண்ணுங்கள், அது சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி அந்த ரெக்கார்ட் பண்ணுவதற்கு சாட்சியாக ரெண்டு பேரை ஏசாயா தேர்வு செய்தார். அவர்களை குறித்து சொல்லுகிறார், உண்மை உள்ள ஆசாரிய சாட்சிக்காரனாகிய ஆசாரியனாகிய உரியாவையும் எபராக்கின் குமாரனாகிய சகரியாவையும் அதற்கு சாட்சியாக வைத்தேன். ஏசாயா இப்பொழுது தீர்க்கதன் சொல்றாரு, இன்னும் சில காலத்தில் சமாரியாவும் தமஸ்குடைய ஆஸ்திகள் எல்லாம் அசீரியர்கள் வசத்தில் என்ன செய்ய போகுது, கொண்டு போகப்படுகிறது. அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே ஒரு 2 ஆண்டுகளுக்குள் அது நடந்தது. சோ இவன் சொன்னது அப்படியே நிறைவேறும் என்பதை மக்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படி சொன்ன தீர்க்க தரிசனத்தை ரெக்கார்ட் பண்ணுங்கள் என்று ரெண்டு பேருக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு சாட்சிக்காரராக நியமித்தான். அதில ஒருவன் உண்மை உள்ள சாட்சிக்காரனாய் ஆசாரியன், அடுத்தவன் உண்மை உள்ளவனாகிய சகரியா. இங்கே இந்த சகரியாவின் பெயர், அப்பாவின் பெயர் எபரகியன் குமாரனாகிய சகரியா என்று சொல்லப்பட்டிருக்கு. சகரியா, இந்த சகரியாவும் ஏசாயாவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார்கள். இந்த சகரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாகிய சகரியாவின் நாட்களில் என்று வாசிக்கும் போது, தேவனுடைய தரிசனங்களை உடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனுடைய தரிசனங்களை எப்படிப்பட்டவனா, புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய தரிசனங்களை உடையவன். இரண்டாவது அவனை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அங்க he was one of the faithful friends of Isaiah. குறிப்பாக ஐசாயா தீர்க்கதரிசியினாலும் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய தரிசனங்களையும், ஏற்கனவே தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், தேவன் சொன்ன வார்த்தைகளினால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நல்ல சரித்திரங்களை நன்கு தெரிந்து கொண்டவன். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது தரிசனங்களில் புத்திமானாயிருந்த, he so understanding in the visions of God, in the prophecy of God என்று சொன்னால், தேவனுடைய தரிசனம் மட்டுமல்ல தரிசனத்தின் நிறைவேறுதலாகிய ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ்கள், இஸ்ரவேல் மக்கள் மீறுதலினால என்னென்ன காரியங்கள்லாம் கண்டார்கள், என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள் என்பது இவைகளெல்லாம் நன்கு அறிந்தவன், ஒரு நல்ல அறிவுடையவன். இவன் காலத்தில் he is called a man of vision, understanding in the vision of God, understanding in the ancient prophetical and historical events. இவன் நல்ல ஒரு ஹெவன்லி மேக்னட்டை போல, நல்ல ஹெவன்லி இன்ஃப்ளூன்ஸ் மேனாக, நல்ல ஆண்டவருடைய அறிவும் ஆவியின் பற்ற ஒரு நல்ல சாட்சி உள்ள, உண்மை உள்ள
ஒரு மனிதனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனை இவன் ஹி வாஸ் தி கைட் ஆஃப் தி கைட் அண்ட் கவுன்சிலர் ஆஃப் தி கிங். இந்த ராஜாவுக்கு இவன் ஒரு ஆலோசனைக்காரனாகவும், கர்த்தருடைய வழியை மட்டுமல்ல ராஜரீக சம்பந்தமான காரியத்தையும் அவனுக்கு போதிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் போதித்த காலத்தில் இந்த ராஜாவாகிய உசியா, உசியாவினுடைய மறுபெயர் சகரியா, இந்த உசியா கர்த்தரை என்ன செய்தானா, என்ன செய்தான் சொல்லுங்க, தேடுகிறவனாய் இருந்தான். ஒருவேளை இந்த உசியா ஒரு ஏஜெண்ட் மானா இருந்திருக்கலாம். உசியா இல்லை, இந்த சகரியா தன் வயதான காலத்திலே இவனுக்கு, இந்த ராஜாவுக்கு நல்ல அட்வைசராக இருந்தான். கர்த்தருடைய வழிகளை குறித்து போதித்தான். ஆகினால அவனுடைய காலத்தில் நல்ல கர்த்தரை தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சகரியாவின் மூலமாய் நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறது என்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவியினாலும் தேவனுடைய அறிவிலும் தேவனுடைய தேவனுக்கு உண்மையும் இருப்போம் என்றால், நம்முடைய உண்மையுள்ள வாழ்க்கையின் மூலம் சிலர் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு தூண்டுதல் ஏற்படணும். அல்லேலூயா. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.